அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட 27 நவம்பர் வந்துட்டோம், ரமதானும் நெருங்கிருச்சு. இன்றைக்கி வீடியோவில் புனிதமான இரவு சப்பே கத்ர், அதாவது 27 நவம்போட இரவு அன்னைக்குன்னு ஒரு நாள் முழுவதும் எப்படி போச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து 26 நோன்பு வச்சுட்டு அன்னைக்குன்னு எடுத்துகிட்டு இருக்க வீடியோ தான். ஸோ அடுத்த நாள் வந்து 27 நோன்பு. 27 நோன்பு அடுத்த நாளை விட முத நாள் இரவு தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதுவுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட பெருநாள் மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாப் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீடி எல்லாமே மாப் போட்டு விட்டுட்டேன். மாப் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே தான் ச்வீங்கம் வந்து அங்கே அங்கே ஒட்டி கிடந்துச்சு. ஸோ அதை வந்து மாப் போட்டால் போக மாட்டேன்ருச்சு, கத்தியை வச்சு சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப் போட்டு விட்டுட்டேன். அந்த ச்வீங்கம் வேலை எல்லாமே அலீசாவோட வேலை தான். ஸோ எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டா. நானுமே எவ்வளோ அரட்டி மிரட்டிலாம் சொல்லி பார்த்துட்டேன். ஸோ அவளுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் கிட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போல் துரு துருன்னு தான் இருப்பாள். சரி, சின்ன பிள்ளை தானே, வளர வளர சரியாயிரும்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். சீடிப்படி, மொட்டை மாடி, மேலே இருக்கிற வீடு எல்லாத்தையுமே நேற்றே நானும் அம்மாவும் சேர்ந்து கூட்டி விட்டுட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. மச்சி பிள்ளைங்கள்லாம் இல்லை இல்லையா, ஸோ அவ்வளோ தூசியெல்லாம் இருக்காது. நேற்றே கூட்டி விட்டனால இன்றைக்கி டக்குன்னு வந்து தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். சீடிப்படியும் மேலே வீட்டையும் தொடச்சிட்டு கீழே போனோடனே கீழேயுமே வீடு எல்லாமே கூட்டி ரெடியாக இருந்துச்சு. ஸோ பெட்ஷீட் எல்லாமே அம்மா கீழே துவச்சி போட்டுட்டாங்க. கீழே வீட்டையுமே சீக்கிரம் சீக்கிரமாக தொடச்சி விட்டுட்டேன். ஸோ எல்லாமே கூட்டி ரெடியாக இருந்தனால தொடைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. வீடை தொடச்சி முடிச்சுட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன். ஸோ குளிச்சுட்டு போயிட்டு வந்தோடனே வீடோட நிலைமையை பாருங்கள். அலிசா வந்து எல்லா ஜாமானையும் அள்ளி கீழே போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கிறப்பவே இந்த மாதிரி நடந்தால் ஒரு தலைவலி வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ஒரே விஷயம் தான் பண்ணேன். அலிசாவை சத்தம் போட்டுட்டு உன் ஜாமானெல்லாம் அள்ளி வைக்கிறியா இல்லை குப்பைத்தட்டியில் தூக்கி வீசிடுவான்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ஜாமான் எல்லாத்தையும் அள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த ட்ரிக் வந்து எங்கள் மச்சி சொல்லி கொடுத்தது தான், ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு பக்கம் வந்து அலிசா அள்ளி போட விட்டுட்டு நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டேன் இஃப்தாருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வீட்டுக்கு கறி வாங்கினப்போ கொஞ்சம் போன்லெஸ் கறி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கறி இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி சாப்பரில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட கீமா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கீமா தான் பண்ண போகிற கறியை. கறியை தண்ணி இல்லாமல் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கறியை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சின்ன சின்ன பீஸஸாக நல்லா அரைஞ்சிருச்சு. இதுவே நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கறியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச கறி எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில கறி வந்து 3 விசில் வச்சாலுமே வேகாது. ஸோ பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா 1 விசில் வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வெந்துக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே வந்து மாவு பிசைஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம வந்து பரோட்டாக்கெலாம் மாவுலாம் பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த பதத்துக்கு தான் பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ மாவு வந்து நான் பிசையலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். நான் பிசைஞ்சால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு அம்மா தான் பிசைஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ கூடவே வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ முட்டை சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு வந்து முர்தாபாக் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து மலேசியனில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியன் பீஸான்னு சொல்லலாம். இது வந்து எங்கள் மச்சி ஊரில் பெரியபட்டினத்தில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ மாவை வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமுமே நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை நல்லா ஈரமாக்கிட்டு மாவு மேலே வச்சு மூடிடலாம். மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. வேக வச்ச கறியை வந்து டைரெக்டாக அதே மாதிரி சேர்க்காமல் சாப்பரில் சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம கறி வேக வச்சோன்னா அது கொஞ்சம் எல்லாமே ஒட்டிக்கிட்டு ஒன்று போல் ஒன்றா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிட்டோன்னா உதிரி உதிரியாக கிடச்சிரும். அரைச்ச கறி எல்லாத்தையுமே குக்கரில் வந்து வேக வச்சிருந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதோடையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையுமே அப்படியே வச்சுட்டு லொஹர் தொழுவை தொழுதுட்டு அதுக்கப்புறமா தான் நான் திருப்பி கிச்சனுக்கே வந்தேன். ஸோ இப்போ வந்து ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வர வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஸோ பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிருந்த கறியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை வந்து சிக்கன் சேர்த்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கறியில் வந்து தண்ணியெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா சுருண்டு வர வர இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் கறியை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து வந்து மிக்சிங் பவுலில் ஒரு 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண முட்டையில் வந்து இப்போ ஆற வச்சிருந்த கறியை வந்து சேர்க்க போகிறோம். ஸோ கறி வந்து நல்லா கம்ப்ளீட்லி ஆறியிருக்கணும். சூடாக இருந்துச்சுன்னா முட்டை வந்து வெந்துடும். ஸோ அதனால் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்குமே ரெடி பண்ணிவிட்டு நான் அசர் தொழுவை தொழுதுட்டு அதுக்கப்புறமா தான் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். மாவு வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பரோட்டாக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரியே உருண்டை பிடிச்சிட்டு நான் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாத்துலேயுமே மேலாப்பில் நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கிறேன். ஸோ கீழெல்லாம் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு உருண்டையை எடுத்துட்டு நான் உருட்டிக்கிற போகிறேன். ஸோ உருட்டும் போது கீழே எண்ணெய் இருக்கிறனால உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கையை விட்டு நல்லா தட்டி விட்டுட்டு மெலிஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா உருட்டினேன். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மெலிஸாக உருட்ட முடியுதோ அந்தளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டும் போது கண்டிப்பாக கீழே எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா மாவு வந்து கீழேயே ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து உருட்டின மாவை வந்து காய வச்ச தோசைக்கல்ல போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை மேலே சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்கை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு நாலா பக்கமுமே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மெலிசா உருட்டுறனால இந்த மாதிரி ஓட்டை விழுக தான் செய்யும். நடுவில் மட்டும் ஓட்டை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சைடில் இருந்தால் கூட அது ஃபோல்டிங்கில் போயிடும். ரெண்டு பக்கமுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமுமே நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு முர்தபா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நேத்துள்ள பாதி வாட்டர் மெலன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி பெரிய சல்லடையில் வடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பெரிய வடியில் வடிக்கிறனால இருக்கிற விதையெல்லாம் அதில் மிஞ்சிரும். ஸோ சார் எல்லாமே கீழே இறங்கிரும். ஜூஸை ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு ரொம்ப நாளாக இந்த மொஹப்பத் கி ஷர்பத் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பால் எடுத்துட்டு அதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே விழுந்துருச்சு. ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து அதிகமானனால கலர் ரொம்ப டார்க்காகிடுச்சு. ரொம்ப பெரிய ரெசிபிலாம் இல்லை. பாலில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர் மெலனை சேர்த்துட்டா மொஹப்பத் கி ஷர்பத் ரெடி ஆயிரும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்தனால தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இது எல்லாமே பண்ணிக்கிட்டு எனக்கு ப்ராப்பராக வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல, ப்ளேட்டிங்லாம் பண்ணி வச்சுட்டு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு முர்தபாக் ரெசிபி மட்டும் எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி காமிச்சிட்றேன்.
ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ஒன்று மட்டும் சாப்பிட்டா போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இந்த முர்த்தபாக வந்து நான் சீக்கிரமே செஞ்சு வச்சுருந்தனால ஆறி இருந்துச்சு. ஸோ நோம்பு திறக்கும் போது மட்டும் இட்லி சட்டியில் வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து என்னால் ஷூட் பண்ண முடியலை. நோம்பு திறந்துட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஏதாவது ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இட்லி சட்டியில் அவிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். ஸோ எங்கேயாவது வேகாமல் இருந்தாலும் வெந்துடும். ஸோ சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. நோம்பை திறந்துட்டு திராவியா தொழுவத்துக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு வீடியோலாம் அவ்வளோ ஷூட் பண்ணலை. ஸோ இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் மூணு பேருமே போட போகிறோம். கொஞ்சம் பிளாக் ஷேடில் தான். என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே பிளாக்கு, நான் வந்து கிரே கலர். ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களுமே டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டோம். ஸோ நாங்களுமே ரெடி ஆகிட்டு திராவியா தொழுவுறதுக்கு கிளம்பிட்டோம். எப்போதுமே திராவியா தொழுவை வந்து வேற ஒரு வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவ்வளோ பேர் உட்கார முடியாது, 27 அன்னைக்குன்னு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த இஸ்லாம் மதர்ஸால் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி தொழுவ போகிறோம், திராவியா தொழுக. ஸோ தொழுவ வரவங்களுக்கெலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்லாம் போட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போதுமே தொழுக வந்து அந்த இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கனாலே யாரும் கன்ஃபியூஸ் ஆகி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. திராவியா தொழுக வந்து அடுத்த நாள் உள்ள நோன்புக்கு முத நாள் நைட்டே வந்து அதுக்கு திராவியா தொழுதுருவோம். இந்த இரவு வந்து ரொம்பவே புனிதமான இரவு. 1000 மாதங்களை விட இந்த நாள் வந்து ரொம்பவே புனிதமானது. திராவியாவில் வந்து குரான்லாம் ஓதுவாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து குரானை வந்து முடிக்கிற நாள். ஸோ கத்தமல் குரான்னு சொல்லுவாங்க. இந்த நாளை வந்து சப்பே கத்ர், சப்பே இபாதத், லைலத்துல் கத்ர்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாளில் மட்டும் லைலத்துல் கத்ர் தொழுவ மாட்டாங்க. 20 நோன்புக்கு அப்புறம் ஒத்தப்பட வர நோன்பு எல்லாத்துலேயுமே லைலத்துல் கத்ர் தொழுக தொழுவாங்க. இந்த நாளில் வந்து நம்ம செஞ்சிருக்க பாவங்கள் எல்லாத்துக்குமே பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட. இந்த நாளில் வந்து நம்மளுக்குன்னு மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்களுக்கும் நம்ம சேர்த்து பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக இந்த நாளில் வந்து கபூல் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி தொழுக வந்து 8 மணிக்கு தான் வைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்த உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்திருந்தா, அதை வந்து பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுத்துட்டு. ஸோ மதர்ஸாங்கிறதுனால அங்கே வந்து டேபிள் சேர் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஸ்கூல் யாவும் வந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி டேபிள்லையும் சேர்லேயும் உட்கார்றோம். ஸோ இதை பார்த்துட்டு ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தொழுவை எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து பார்சலில் வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நியத் வச்சுட்டு நோன்பு வச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் 27வது நோன்பு நம்மளுக்கு அமைஞ்ச மாதிரியே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நோன்பையும் அல்லாஹ் இதே மாதிரி எல்லாத்துக்கும் நசீப் செய்யணும்னு சொல்லிட்டு துவா கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களுமே துவா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.